அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக ஜாப் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே இருக்கோம் ஸோ அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஸோ இதில் என்ன ஜாப் வந்து ரோல் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதை பற்றின டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக போய் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அட் த சேம் டைம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் தட் அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடடோடைய வெப்சைட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அந்த செக்ஷன் உள்ளே போகணும் அப்படின்னா கெரியர்ஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்ஸ் அப்படின்றதில் க்ளிக் பண்ணுங்கள் அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் வந்து ஃபர்தராக பிரியும் ஸோ இதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன் ஆன் ஆல் இண்டியா பேசிஸ் அதுக்கடுத்து ரீஜியனல் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதில் வந்து நார்தன் ரீஜியன் டெல்லி ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறத வந்து க்ளிக் பண்ணுங்கள் இதில் இந்த ஃபஸ்ட்டு உள்ளதை பாருங்கள் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிப்ளமோ ட்ரைனிங் எலக்ட்ரிகல் ஆர்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில் ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதுதான் அஃபிஷியலான அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வேக்கன்சிஸ் வந்து இருக்குது டோட்டல் நம்பராக என்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நம்பர் வேக்கன்சிஸ் வந்து எலக்ட்ரிக்கலுக்கும் ஃபைவ் நம்பர்ஸ் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து சிவிலுக்கும் இருக்குது ஸோ இதில் வந்து கேட்டகரி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து சிவிலுக்கு பார்ப்போம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ரெகுலர் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ ஃப்ரம் ரெக்கக்னைஸ்டு டெக்னிக்கல் போர்ட் ஆர் இன்ஸ்டியூட் வித் மினிமம் செவன்ட்டி பர்சன்ட் மார்க்ஸ் ஃபார் ஜென்ரல் ஓபிசி ஆர் இடபிள்யூஎஸ் எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் ஹையர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனாக இதுவராக இருக்கலாம்னா எம்இ வராக இருக்கலாம் ஸோ வித் ஆர் வித்தவுட் டிப்ளமோ இஸ் நாட் அலௌட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ சிவில் இன்ஜினியரிங்க்கு இருக்கக்கூடியது ஸோ இதே தான் எலக்ட்ரிக்கலுக்கும் அப்ளிகபிளாக இருக்குது ஏஜ் லிமிட்டும் சேமாக தான் இருக்குது ஸோ டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஃபார் ஜென்ரல் எஸ்டி ஒரு இடபிள்யூஎஸ் ஸோ ஓபிசி அப்புடின்னா தேர்ட்டி இயர்ஸ் எஸ்சி அப்படின்றப்ப தேர்ட்டி டூ இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இதில் இருக்குது ஸோ இதுவும் வந்து தோஸ் ஒரு அப்ளிகபிள் அவங்க வந்து பார்த்துக்குங்க அண்ட் தென் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு அதுக்கடுத்து வந்து எய் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஸோ அப்புறம் சர்வீஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ இது யார் யாருக்கு சம்மந்தப்பட்டிருக்கோ ஸோ அவங்க எல்லாருமே இதில் வந்து பார்த்துக்குங்க இது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க அண்ட் தென் செலெக் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ டைப் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான் ஸோ அப்டெ அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து பார்ட் ஒன் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும் அண்ட் தென் ப்ரொஃபஷனல் நாலேஜ் ஒன் டுவெண்ட்டி கொஷின்ஸ் அண்ட் தென் பார்ட் டூ ஆப்டிடியூட் கொஷின்ஸ் இருக்கும் அதுக்கடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் வந்து க்ளியர் பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப குவாலிஃபைங் சாரி நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி என்ன மார்க் வந்து கன்சிடர் பண்ணுறது ஸோ அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபார்ட்டி பர்சன்ட் மார்க் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அண்ட் அட்லீஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் மார்க் இன் ஈச் ஸோ இது தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ரிசர்வ்ட் கேட்டகரி ஃபஸ்ட் அண்ட் ரிசர்வ் அண்ட் தென் ரிசர்வ்ட் கேட்டகரி ஸோ இதுக்கடுத்து மெயினாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இந்த இந்த வேக்கன்சிக்கான டெஸ்ட்டு சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெல்லி ஜெய்ப்பூர் டெஹ்ராடன் ஸோ இந்த மூ மூணு இடம் தான் அதாவது டெல்லி ராஜஸ்தான் உத்தரகாண்ட் ஸோ இந்த மூணு இடம் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்குது ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்க வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் பிகாஸ் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடு அப்படி இந்த இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நியர்பை பெங்களூரு ஏதாவது இடத்துல வந்து இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போடக்கூடாது ஸோ அதனால் நான் இதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இந்த இடத்துல தான் பண்ணுவாங்க இந்த மூணு ஸ்டேட்டில் தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் தென் சேலரி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் மந்த்து so basic pay இதுதான் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் சர்வீஸ் bond பாண்ட் ஸோ இதெல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் இதெல்லாம் படிச்சிருங்க so post id இதுக்கு வந்து application fees பார்த்தீங்கன்னா 300 ஹண்ட்ரட் so ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அஃபிஷியலான இந்த வெப்சைட்டில் போயிருங்க ஸோ கரியர் செக்ஷன் ஜாப் opportunities ஓப்பனிங்ஸ் ரீஜனல் ஓப்பனிங்ஸ் ஸோ இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து click ஃபோ கிளிக் இயர் டு அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் இதில் இது வந்து இன்னொரு ஒரு பேஜ் லோட் வாங்கி அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து க ஒரு இமெயில் ஐடி கரெக்டாக வச்சுக்கணும் இதுதான் மெயினான விஷயம் அதுக்கடுத்து டாக்குமெண்ட்ஸ் ரெக்கொயர்டு எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இதோடைய ஸ்டார்டிங் டேட் என் டேட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் மே இன்னிலிருந்து ட்வெண்ட் ஃபிஃப்டீன்த்து ஜூன் வரை ஸோ இதோடைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம வந்து பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்து எந்த போஸ்ட்டில் அப்ளை பண்ணுறி அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ டிப்ளமோ ட்ரைனிங் சிவில் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஃபர்தராக உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து செட்டப் ஆகும் ஸோ இதெல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு கீழே வந்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஸோ அடுத்தடுத்த ஃபீல்டு போயிட்டே இருக்கும் ஸோ லாஸ்ட்டில் பேமெண்ட் சார்ஜ் வரும் ஸோ பேமெண்ட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிரும் ஸோ இதுலேயும் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் பர்த்து ஸோ என்னென்ன இதெல்லாம் டி அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெக்குவயர்டாக இருக்குது ரெக்குவயர்டாக வேணும் அப்படின்றத வந்து அவங்க கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக ஸோ பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் இது வந்து நீங்கள் அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டெலாம் வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து அந்த செக்ஷன் வரும் ஸோ அதில் வந்து நீங்கள் பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஆன்லைன் ப்ராக்ரஸ் தான் ஃபுல்லாகவே அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ப்ராக்ரஸ் தான் அப்புறம் வந்து நீங்கள் எந்த ஒரு ஹார்ட் காப்பீஸ் ஆஃப் அப்ளிகேஷனும் வந்து பவர் கிரிட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ அதை வந்து அனுப்பாதீங்க அதுக்கடுத்து வந்து கேண்டிடேட் வந்து ரெடியாக வச்சுக்கணும் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோர் பண்ணிருக்காங்க ஸோ மார்க் ஷீட்டு அதுக்கடுத்து அதர் குவாலிஃபிகேஷன் ப்ரூவ் டேட் ஆஃப் பர்து அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ அண்ட் தென் அதர்ஸ் ஸோ இதெல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க அதை தவிர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்துக்கோங்க அண்ட் தென் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எந்த ஹையர் டெக் ஹையர் குவாலிஃபிகேஷன் எது இருக்கணும் அதுக்கடுத்து ஒன்லி இண்டியன்ஸ் அவங்க தான் வந்து அப்ளிகபிள் அட் ஊவ் அட்டைன் த ஏஜ் ஆஃப் எயிட்டீன் இயர்ஸ் ஸோ அவங்க தான் வந்து அப்ளிகபிள் இருக்குது அண்டு அதர் ரிலேட்டடு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து படிச்சுட்டு ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு தான் இந்த ப்ராசஸ் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன் அதேமாதிரி டெஸ்ட்டு சென்டர் நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறது வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுன்னு வரப்போ அந்த டெஸ்ட்டுக்கு மூணு செ மூணு ஸ்டேட்டில் தான் வந்து சென்டர் வந்துருக்குது ஸோ அதையும் பார்த்துக்குங்க ஸோ ஓப்பனிங் டேட் வந்து நான் ப்ரீவியஸாக தான் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டென் ஏஎம்லேருந்து க்ளோசிங் டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஃபிஃப்ட் மந்த் ஃபிஃப்டின் வர இருக்குது ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பண்ணலாம் ஸோ கட் ஆஃப் டேட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கம் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் எலிஜிபிள் க்ரைட்டீரிய அண்ட் அதர் நார்ஸ் அப்பர்லேஜ் லிமிட் குவாலிஃபிகேஷன் எக்ஸட்ராவும் அதே டேட்டு தான் ஸோ டேட் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் ஸோ ரிட்டன் டெஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு இது வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க ஸோ இந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணக்கூடிய இடம் நான் திரும்பவும் சொல்கிறேன் டெல்லி டெஹ்ராடூன் அண்ட் தென் ராஜஸ்தான் ஸோ இந்த மூணு உத்தரகாண்ட் டெஹ்ராடுன்றது ஸோ இந்த மூணு ஸ்டேட்டில் மட்டும்தான் இதுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது ஸோ தமிழ்நாடு இல்லை நீங்கள் போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்க வெள்ளிங் இருந்தது அப்படின்னா இந்த இப்போ இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இது மாதிரி நான் பல வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக போட பார்க்குறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் யூஸ்ஃபுல்லாக ஆவாங்க நன்றி வணக்கம்